எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் எ ஸ்மார்ட் லீடர், ஒரு தலைவனின் சிறந்த குணாதிசயங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, நம்ம முன்னாள் ஜனாதிபதி, அவரை பற்றி பேச போகிறோம். அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார், சயின்டிஸ்டாக இருந்தது உலகத்துக்கே தெரியும். அவர் சயின்டிஸ்டாக இருக்கும்போது அவர் கீழே நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவர் வெளிப்படுத்தின சில குணாதிசயங்கள், ஒரு லீடர் எப்படி நடந்துக்கணும்னு காமிச்ச சில எக்ஸாம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய சேட்டலைட் விட்டுருக்கோம், பிஎஸ்எல்வி ஏஎஸ்எல்விலாம் விட்டுருந்தோம். ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்னா, கரெக்டாக போய் அது ஸ்பேஸில் உட்கார்றதுக்கு பதில் கடலில் போய் விழுந்த சில சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பிஎஸ்எல்வி விடும்போது அது கடலில் போய் விழுந்திருக்கு. அப்போ எப்படிலாம் கிண்டல் பண்ணாங்கன்னா, பிஎஸ்எல்வினா பர்ஃபெக்ட் சி லேண்டிங் வெஹிக்கிள், அதாவது இது ராக்கெட் வந்து இந்த சேட்டலைட் வந்து எங்கே போய் விழுமா, தண்ணிக்குள்ளேயே விழுறதுக்காக தான் டிசைன் பண்ணாங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏஎஸ்எல்விக்கு வந்து அக்யூரேட் சி லேண்டிங் வெஹிக்கிள்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்லலாம் இவர் தான் என்ன சொல்கிறது தலைமை பொறுப்பில் இருக்கார், அப்துல் கலாம். இப்போ மீடியாக்காரங்கள்லாம் போய் ஒரே இது, எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி தண்ணியில் கொண்டு போய் போட்டு காலி பண்ணிட்டீங்களே அப்படி இப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த டிசைனில் ஏதோ குழப்பம் இருக்குது, இதுக்கெல்லாம் முழு காரணம் நான் தான். அவரோ வந்து மீடியாக்காரங்க வசப்பாடிடுறாங்க, பேப்பர்லாம் எழுதி தீர்த்துறாங்க, இந்தியா மக்களுடைய வரி பணத்தை வச்சு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் தண்ணி மாதிரி ஆக்கிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இவரோட டிசைன்லாம் கொண்டு போய் கடலில் விழலை, அது ஒரு கூட்டு முயற்சி தான். யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புனால டிசைன் எல்லாம் எல்லோரும் கற்றுக்குறாங்க அப்படி தானே. அவர் அவரோட டீம்மேட்ஸில் யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை வரும், அவங்கள இவர் பண்ண தப்புனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் கை காட்டலை, எல்லா பொறுப்பையும் தன் மேலே ஏற்றுக்கிட்டார். தான் தான் அது முழு காரணம் ஆகிட்டு. எப்போது தோல்வி நடந்தபோது மீடியாக்காரன் வசப்பாடி தீர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சாதனை மேலே சாதனை தான். நம்ம அனுப்புகிற எல்லாமே வந்து பறந்து வரும், எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. பர்ஃபெக்டாக லான்ச் ஆனாவும் இந்த மீடியாக்காரங்க வருவாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, இது வெற்றிகரமாக அனுப்புனதுக்கு காரணம் இந்த சயின்டிஸ்ட் தான் சொல்லி, அவர் கீழே இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டும் இவங்கக்கிட்ட பேட்டி காணுங்க, நான் இதில் என்னோடய ரோல் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப தன்னடக்கமாக எடுத்துருவார். அதாவது தோல்வி அடைந்தால் அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஏற்றுக்கிறார். ஜெயிச்சா அவர் டீம் தான் காரணம் அப்படின்னு டீம்ஸ்க்கு இது கொடுக்குறார். எவ்வளோ பெரிய குவாலிட்டி பாருங்களேன். இனி ஒரு குவாலிட்டி பாருங்களேன், பொதுவாக ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராகவோ ஒரு லீடராகவோ ஒர்க் பண்ணுறவங்க அந்த எம்ப்ளாயிக்கிட்டேருந்து என்னென்ன வேலைகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அவங்க குடும்பத்தை பற்றி அக்கறை எடுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். வேற ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு சயின்டிஸ்ட்டு அவருடைய பையனுக்கு பர்த்டே, அன்றைக்கி சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு அந்த பையனை கூட்டின்னு வந்து ஒரு பார்க்கு பக்கத்தில் இருக்க பீச்சு கூட்டின்னு போயிட்டு அவனுக்கு கேக் வாங்கி கொடுத்து, அது அவனு கூட என்டர்டெயின் அவங்க கூட இருக்கணும். அன்றைக்கி முடிஞ்சு சயின்டிஸ்ட்லாம் போனாங்கன்னா ராத்திரி பக்கம்லாம் உட்காருவாங்க, அவங்க ப்ராஜெக்ட்லாம் அவங்க எப்போ வீடு வாசலில் ஞாபகம் வருது அப்போ தான் வீட்டுக்கே வருவாங்க. ஸோ இன்றைக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் நேராக வந்து அப்துல் கலாம் என்கிட்ட சொல்கிறார், ஏன்னா அவர் தான் பாஸ், அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஈவினிங் வந்து 7 மணிக்கே போகணும், குழந்தைக்கு உடம்பு ஐ மீன் பர்த்டே அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணோம், சந்தோஷம் போயிட்டு வாங்க, இதில் என்ன இருக்குது, குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் முக்கியமான இது பண்ணுங்க அப்படின்றார். பியூட்டி என்னென்னா, இவர் வேலையில் உட்காந்துட்டார் அந்த சயின்டிஸ்ட்டு, அவர் டைம் போனதே தெரில, ராத்திரி 11 மணிக்கு தான் அவர் ஞாபகமே வருது, ஐயோ பையனோட பர்த்டேன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வேலையெல்லாம் முடிச்சு கடற்கடக்கடை வீட்டுக்கு போகிறார். மனசுக்குள்ளே என்னென்னா, பையன் பயங்கரமாக திட்டுவான், மனைவியும் திட்டுவாங்க, இந்த ஒரு நாள் கூட உங்களால் வந்து குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் அப்துல் கலாம் ஐயா இருக்கார், அவன் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். என்ன பியூடினா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டைமுக்கு வந்து பார்த்துருக்கிறார் ஈவினிங், பார்க்கும்போது இவர் வேலை பயங்கர பிஸியாக இருக்கார், சரி இவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லி இவரே அப்துல் கலாமே அவரோட குழந்தை அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டார். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நிறைய ஸ்வீட்டு என்னென்ன பர்த்டே குழந்தை கொடுக்கணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறார். அப்போ சொல்லியிருக்க, அப்பா வந்து சயின்டிஸ்டாக இருக்கிறாரு, ரொம்ப பிஸியாக இருக்கார், நான் பார்த்தேன், டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பார்க்குக்கு பீச்சுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்துருப்பீங்க, உங்களுக்கு ஓகேன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா, அங்கிள் கூட்டிகிட்டு போகிறேன், அவருக்கு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறார். அந்த உடனே அவங்க வீட்டுக்கு பயங்கர சந்தோஷம், ஏன்னா ஹெட் ஆஃப் தி ஆர்கனைசேஷனே வந்துருக்கிறாரு, அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த குழந்தைய கூட்டின்னு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்துல் கலாமுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப உயிர்,
அப்போ இவர் கூட்டின்னு போயிருக்கிறார் எல்லாம் எடுத்துப்போம். அதே மாதிரி வீட்டு கொண்டு வந்து விட்டுருக்கிறார். இவர் வர்றதுக்காக காத்துட்டு இருந்தார். அப்போது ஒரு தலைவனுடைய செயல் பாருங்களேன், அவன் தொழிலாளியை மட்டும் பார்க்காம அவன் குடும்பத்தோட நல்லத்தையும் பார்த்துருக்கிறார். சரி, இனி ஒரு சம்பவம் பார்க்கும். ஒரு தலைவன் வந்து ஒரு சூப்பர்வைசராகவோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராகவோ இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், வேலை கொடுக்கும்போது, வேலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும்போது கீழே வேலை பண்ணுறவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு, எல்லா வேலையும் என் தலையில் கட்டுறாங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வந்து குதிரையை வளர்க்குறார். ஓகேவா, நம்ம அந்த குதிரைக்கு என்ன வேணால் பேர் வைக்கலாம், டெய்ஸின்னு வச்சுக்கிறோம். அந்த குதிரைக்கு டெய்ஸின்னு பேர். இந்த டெய்ஸி குதிரை நல்லா பராமரித்து வளர்த்துட்ருக்க ஒரு ஊரில், அதே ஊரில் வேற எங்கேயோ ஒரு ஆள் வந்து கார் ஓட்டிட்டு, ஒரு மாருதி 800 மாதிரி ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ பேலன்ஸ் தவறி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பள்ளத்தில் போய் மாட்டிக்கிச்சு. அவர் சொந்த பலத்தை தள்ளி பார்க்குற காரை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அந்த ஊருக்காரங்க அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, இந்த விவசாயின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு குதிரை வளர்க்குறாரு, அந்த குதிரையோட அதை கிட்டி நீங்கள் இழுத்திங்க டோப் பண்ணிங்கன்னா அது உங்கள் காரை எடுத்துலாம், நீங்கள் போய் அவர்கிட்ட பேசி பாருங்களேன்னு அனுப்புகிறார். இவரும் நேராக வர்றாரு, அந்த இவரை பார்த்து பேசுகிறாரு, அவரோட பிரச்சனையெல்லாம் சொல்கிறாரு. அவரும் சரி நான் வரேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கிட்டி இழுக்கணும்னா அதுக்கான கயிறு இந்த குதிரையை டோ பேசி நடத்தி கூட்டு வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குறாரு, இந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே இந்த குதிரையால் இழுக்க முடியும்னு அவருக்கு புரிஞ்சுக்கிறார். அப்போ அந்த கயிறை கட்டுறாரு, இந்த இதில் அந்த குதிரைக்கும் கட்டுறாரு. இனிமே தான் பியூட்டி. இவர் இந்த ஃபார்மர், இந்த விவசாயி சவுண்டு கொடுக்குறாரு, இந்த குதிரையோட பேர் டைசி. ஓகேவா, இப்போது என்ன சொல்கிறாரு, லவ்லி நீ ட்ரை பண்ணி இழுமா அப்படின்றார். அதாவது வேறு ஏதோ குதிரை இருக்கிற மாதிரியும் அந்த குதிரை இழுக்க சொன்ன மாதிரியும். இவரோட குதிரை பேர் டைசி இல்லையா, சும்மா உட்காந்துருக்கு. இனி ஒரு குதிரையை பேர் சொல்கிறார், பியூட்டி நீ கூ வலியுமா அப்படின்றார். அப்போ இந்த குதிரை சும்மா இருக்கு. அப்புறம் ராக்கி நீ இழுமான்றார். இதை இவர் வந்தவருக்கு ஒன்றுமே புரியல, என்னோட வேற 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 பேர்ல, இந்த குதிரைக்கு 10 பேர் இருக்குமா, ஒன்றும் புரியல. அவர் ஒன்று சொல்ல, டெய்ஸி அவங்க 3 பேர் இழுக்கிறாங்க, நீயும் சேர்ந்து இழுத்தா அந்த காரை வெளியேற்றலாம். இப்போ தான் டெய்ஸி இழுது அந்த காரு அந்த பள்ளத்துலேருந்து மேலே வந்துச்சு. இந்த ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம், கார் வெளியே வந்துச்சு. ஆனால் அவருக்கு புரியல, ஏன் லவ்லி வேற வேற பேரில் வேற வேறு குதிரைக்கு பேர்லாம் கூப்பிட்ட மாதிரி இருந்ததுன்னு புரியல. அப்போ கேட்டார், என்னங்க எனக்கு அது புரியல, கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு. அவர் சொல்கிறார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குதிரை தான், அது பேர் டைசி தான், ஆனால் அதுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் அதுக்கு வேலை கொடுக்கும்போது தான் மட்டும் பண்ணுறோன்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு ஊக்க உற்சாகம் இருக்காது. அதனால 4-5 குதிரை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறதுக்காக நான் வேறு 2-3 குதிரை இழுக்க சொல்லியிருக்க மாதிரி சொன்னதுனால இப்போ 4-5 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க, அப்போ என்னோடய வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு இது புரிஞ்சு எனக்கு பார்வை இல்லாதனால. அப்போது இதுக்கு ஒரு நான் மட்டும் பண்ணலை, 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறதுனால நான் பண்ணுற வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணும். இந்த நீங்களும் ஒரு டீம் லீடராகவோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராகவோ ஒரு சூப்பர்வைசரோ 10-15 பேர் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி உங்கள் வேலை ரோலாக இருந்ததுன்னா, நீங்கள் வேலை கொடுக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஐயோ தலையில் எல்லாத்தையும் என்ன என் தலையிலே கெட்டிட்டாரே அப்படின்னு ஃபீல் பண்ணாத மாதிரி சொல்லணும். இங்கே இருக்கிறது ஒரே ஒரு குதிரை தான் இவர் கதைப்படி, அது பார்வை இல்லாதனால அவருக்கு ஈஸியாக சொல்லி புரியுது. அதாவது கொஞ்சம் வேலை நீங்களே பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டு சொல்லிட்டு பண்ணால் கூட நல்லது தானே. அதாவது எந்த ஒரு தொழிலாளியும் தன் மேலே எல்லாமே சுமத்தப்பட்டிருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு லீடராக இருக்கிறவங்களுடைய குவாலிட்டி இல்லையா. அது அப்துல் கலாமையா பார்த்தீங்க, வெற்றி அடைஞ்சால் அது டீம், தோத்துட்டா தான் காரணம் அப்படின்லாம் இருந்ததுனால, எக்ஸாம்பிளாக செட் பண்ணதுனால தான் இன்னைக்கு உலகத்திலேயே ஸ்பேஸ் லான்ச்சிங்லாம் நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். மார்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டைம் அட்டெம்ப்டே ஜெயிச்சிருக்கும் இல்லையா. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இப்போ 2-3 மீடியாவுக்கு முன்னாடி நான் வந்து ட்ரிச்சிக்கு போயிருந்தேன். நேற்று ட்ரிச்சியெல்லாம் முடிச்சு நேற்று நைட்டு 10 மணிக்கு சென்னைக்கு வந்துட்டேன். உலகம் ஃபுல்ல சகோதர சகோதரிகள் இருந்தால் என்ன அன்பு கிடைக்குன்றதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த கண்ணு கொஞ்சம் லைட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.